ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான யூஸ்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடியில் இருக்கிற கிரேப்ஸ் பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து பந்தல் போட்டதுக்கப்புறம் பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கான வீடியோ தான் இது. அந்த கிரேப்ஸில் வந்து நிறைய இப்போவும் காய் பிடிச்சி அது வந்து பழுக்கிற ஸ்டேஜ், அது என்ன மாதிரியெல்லாம் நாங்கள் பழுக்க வச்சு ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ மூலமாக தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பல் பண்ணியும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரேப்ஸ் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா, போன தடவையோட இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய காய் வச்சுருக்கு. கிரேப்ஸ் பிளான்ட்டுக்கு வந்து எப்படி பந்தல் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது, லிங்க் கொடுக்குறேன், தேவையான செக் பண்ணி பாருங்கள். அந்த பந்தல் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நல்லாவே க்ரோத் இருந்து அந்த டைமும் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் வந்து நிறைய வச்சு நிறைய காய் வந்து பழமாட்டை எடுத்திருந்தேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப அதிகமாக வந்து காய் வந்துருந்துச்சு. பெரிய அளவில் கொத்து கொத்தா இல்லாட்டாலும் சின்ன சின்ன கொத்து கொத்தாட்டு நிறைய காய் வந்திருந்து. கிரேப்ஸ் பிளான்ட்டுக்கு பந்தல் போடுற போதே பார்த்திங்கன்னா மேலே வந்து வலை போடுற மாதிரி தான் செட் பண்ணி பந்தல் போட்டிருந்தேன். அது வந்து வலை போன டைமும் போடலை. போன டைம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி பேர்ட்ஸ் தான் வந்து சாப்பிட்டுட்டு போச்சு. இந்த டைம் வந்து நிறைய காய் இருந்தனால இந்த டைமாவது நெட்டு போட்டு நம்ம பழம் எடுத்துடணும் அப்படின்னு நினச்சி தான் இருந்தேன். இந்த டைமுமே போடல. ஆனால் பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா பழுக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெரிய அளவில் இந்த டைம் பார்த்திங்கன்னா குருவி எதுவுமே வந்து சாப்பிட வரல. மாடிக்கு வர டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பழமாக தான் பறித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இது வரைக்குமே பார்த்திங்கன்னா கொத்தா ஒரு கொத்தா வந்து பறித்து வந்து ஒரு கிரேப் சாப்பிட முடியல. எதனாலன்னு சொல்லி நிறைய டைம் நிறைய மாதிரி ட்ரை பண்ணிட்டேன், கொத்தா வந்து பறிக்க முடிய மாட்டேங்குது. என்ன டெய்லி வந்து கிரேப்ஸ் சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. மாடிக்கு போகிற டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கை நிறைய கிரேப்ஸ் ஒன்று ஒன்றா பறித்தா கூட ஒரு கை நிறைய கிரேப்ஸ் வந்து பறித்து சாப்பிட்றோம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா நிஜமாக சூப்பராக இருக்குது. நல்ல பழுத்த பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் கலர் கொடுத்த பழம் வந்து புளிக்க தான் செய்யுது. நம்ம லைட்டாக கலர் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பறித்தா கூட அது பழ டேஸ்ட் இல்லை. நல்லா இந்த அளவுக்கு டார்க் கலர் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பறித்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் நம்ம வீட்டில் வந்து வச்சு விட்டு வளர்த்த கிரேப்ஸ்லேருந்து பறித்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு சொல்லவா வேணும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கிரேப்ஸுக்கு சீசன் பார்த்திங்கன்னா ஜூனில் தான் நம்ம வந்து பிளான்ட்டோட ஸ்டெம்ஸ் எல்லாமே கட் பண்ணி விடணும். அந்த இலை வந்து கொடி படரக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் தண்டு, அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலரில் தண்டு இருக்கும். அந்த க்ரீன் கலர் தண்டெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அந்த ப்ரௌன் கலர் தண்டு வரைக்கும் நம்ம வச்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய தண்டு வந்து புதுசாக வந்து இலை வந்து திளர் விட்டு அதில் வந்து நிறைய மொட்டு வச்சு இந்த மாதிரி காய் வரும். இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் எதுவுமே கட் பண்ணி விடலாம். ஆனால் தானாகவே எல்லா இலையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீசன் வர டைமில் இலையெல்லாம் உதிர்ந்து விழுந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக திழுத்து முட்டு வந்து காய் வைக்க தொடங்கும். இனி இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படி 3 மந்த்ஸாக தான் இது பழம் வந்து வச்சிட்ருக்கு. இனி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து திரும்பியும் எல்லாமே கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் திரும்பியும் திழுத்து அடுத்து வந்து காய் வைக்க தொடங்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா தான் பறித்து வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். கொஞ்சம் ஒரு கரெக்டாக ஒரு சின்ன பேஸ்கெட் நிறையா நமக்கு கிடச்சிச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதுவும் வீட்லேயே நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுல அதில் ஒரு தனி சந்தோஷம். இந்த கிரேப்ஸ் பிளான்ட் வச்சு வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுவும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஓகே ஓரளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா மொட்டு வைக்கிற ஸ்டார்ட் ஆன டைமில் வந்து லைட்டாக வந்து அதை தண்டு பக்கத்தில் வந்து கிளறி வந்து உரம் மாட்டு சாணம் உரம் வச்சு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் உரம் எதுவுமே கொடுக்கலை. பூச்சி மருந்து அந்த மாதிரி வீட்டில் வந்து எந்த இதுவும் ஃபர்டிலைசருமே அதுக்கு கொடுக்கலை. மற்றபடி வீட்டில் நம்ம வந்து அரிசி கழுவுற தண்ணி, அதுக்கப்புறம் வந்து டீத்தூள் வேஸ்ட், அந்த காய்கறி வேஸ்ட்டு தான், அந்த மாதிரி சாம்பல் அதுதான் வந்து நான் அந்த கிரேப்ஸ் பிளான்ட்டு போட்டுருந்தேன். வேறு பெரிய அளவில் இதுக்கு பராமரிப்புன்னு இல்லை. பழம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. கிரேப்ஸ் எல்லாம் நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சாலும் அதை வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணும்போது ஒரு கொத்தாட்டை நம்ம அறுவடை பண்ண முடியலை. ஒன்று ஒன்றா தான் பறிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் ஆகுது இதால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து சின்ன சின்னதாகிட்டு துணி பை இந்த மாதிரி கவர் இதெல்லாம் வந்து அதில் ஹோல் போட்டு தான் அந்த காற்று உள்ளே போகிற மாதிரி தான் கெட்டி போட்டிருந்தேன். அப்படியுமே சில கவரில் உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாடர் மாதிரி ஆயிடுச்சு, காற்று சரியாக போகாமல். ஆனால் ஒன்று ரெண்டில் பார்த்திங்கன்னா பரவாயில்லாமல் ஃப்ரூட்ஸ் வந்து நல்லாவே பழுத்திருந்து அப்படியுமே எனக்கு வந்து அந்த திருப்தி இல்லை. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் டிப்ஸ் சொல்லுங்கள். ஃப்ரூட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரே ஈவனாக வந்து பழுக்கிறது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியுமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு இவ்வளோ அழகாக பழுத்து அதை பறிக்கும்போது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி கிரேப்ஸ் பிளான் வச்சு அதை வளர்த்து அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் வச்சு வளர்த்த ஃப்ரூட்ஸோட டேஸ்ட் வந்து நிஜமாகவே எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக ஹெல்த்தியாகவும் இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேப்ஸ் பிளான் வந்து எப்படி வந்து பராமரிக்கணும், என்ன மாதிரி அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கும் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எப்படி ஈவனாக பழுக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. நானும் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.